டால்ஸ்டாய் அப்படின்றவரோட எழுத்துக்களில் அழகான சில வரிகள் இருக்கும். எவ்ரி ஒன் திங்ஸ் ஆஃப் சேஞ்சிங் த வேர்ல்டு பட் நோ ஒன் திங்ஸ் ஆஃப் சேஞ்சிங் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே கருத்துக்களை வந்து ருமி எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னா, எஸ்டர்டே ஐ வாஸ் கிளவர் ஸோ ஐ தாட் ஆஃப் ஐ குட் சேஞ்ச் த வேர்ல்டு, டுடே ஐ எம் வைஸ் ஸோ ஐ எம் சேஞ்சிங் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்குற எல்லாருமே பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, மாற்றத்தை மற்றவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குறது. மற்றவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்கும் போது அந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏமாற்றமாக இருக்கும். ஸோ மாற்றம்ன்றது நம்மளுக்குள்ளேருந்து வரணும். எந்த தடுமாற்றமே இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரூல். ஒரு நாள் வந்து கடவுள் வந்து சொன்னாராம், இந்த கோயிலுக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆர்வமாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது கடவுள் சொன்னாராம், ஒரு சாதாரண சாம்பல் கோயிலுக்குள்ள திருநீராகுது, ஒரு சாதாரண தண்ணி கோயிலுக்குள்ள தீர்த்தமாகுது, ஒரு சாதாரண சாதம் கோயிலுக்குள்ள பிரசாதமாகுது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உள்ளே சென்று எந்த மாற்றமும் இல்லாமல் வெளியே வருவது மனிதனும் அவன் மனமும் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்க இந்த சொசைட்டியில் வந்து நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் ஷேட்ஸ் இருக்கும், நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கும். நம்ம வந்து எதை பிக் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த உலகத்தோட பார்வையில் நீங்கள் யாருன்றது முக்கியமே இல்லை. இந்த உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும், அந்த கருத்துக்களில் நிறைய முரண்பாடுகள் இருக்கும். ஸோ த வே யூ அக்செப்ட் த திங்ஸ் அப்படின்றது தான். ஒரு நாள் வந்து பசுமாட்டிலேருந்து ஒருத்தன் பாலை கறந்தான். அப்போ அவன்கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னான் அப்படின்னா, பசுமாடு பால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இதே வந்து ஒரு காக்கா பறந்து வந்து ஒரு வடையை தூக்கிட்டு போயிடும், அப்போ அவன் என்ன சொல்லுவான், காக்கா வடையை திருடிருச்சுன்னு சொல்லுவான். த மைண்ட் செட், நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, அந்த விஷயத்தில் என்ன மாற்றத்தை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதுன்றது தான். நீங்கள் இங்கே எவ்வளோ நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தாலும் குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ குறை சொல்ல என்ன சொல்லுவான், டேய் இவன் ரொம்ப நல்லா வேண்டா அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு நாள் என்ன சொல்லுவான், டேய் இவனை மாதிரி ஒரு கெட்டவனை நான் பார்த்ததே இல்லடான்னு சொல்லுவான். ஒரு நாள் என்ன சொல்லுவான், இவன் சரியான முட்டாள்ரா அப்படின்னுவான். இன்னொரு நாள் என்ன சொல்லுவான், இவன் சரியான முரடன்னுவான். ஸோ இந்த நிறைவாக இருக்க மனுஷன் என்ன செய்வான், இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிறைவாக இருக்கிறவன் நிதானமாக இருப்பான். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நிறை கூடம் தழும்பாது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப எல்லா விஷயத்துலையும் நிதானமாக இருப்பான், ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், எந்த விஷயத்துலையும் சலனப்பட மாட்டான், எந்த விஷயத்தையும் சலிச்சிக்க மாட்டான். அவன் வந்து இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்னா, அது குறையாகவே இருந்தால் கூட அந்த இடத்துல என்ன பண்ணால் நிறைவடையுன்றதான் யோசிப்பான். குறை சொல்கிறவங்க நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் தான். நம்மளை குறை சொல்கிறதுக்கு, நம்மளை பற்றி காசிப் பண்ணுறதுக்கு, நம்மளை பற்றி இல்லாத போலாது பேசுகிறதுக்கு, எல்லாத்துக்குமே அவனுக்கு நேரம் இருக்குது. அவன் பேசுகிற எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கறதுக்கு, பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கான்னு யோசிச்சுக்கோங்க. என்ன ஆகுனா சொல்லிட்டோம், மூவ் ஆனாவோ, இல்லை நான் அவன்கிட்ட போய் என்னை ப்ரூவ் பண்ண போகிறேன், அவன் சொல்கிறதுலாம் தப்பு, அவன் என்னை பற்றி இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான். அப்போ அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அடடா இந்த விஷயம் எனக்கே தெரியாதே, நீ சொல்கிறியே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், அந்த ஒரு சின்ன மாற்றம் மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் என்ன வேணால் செய்யலாம், எப்படி வேணால் செய்யலாம். இந்த ஒரு ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணலாம். காலைல எந்திரிக்கும் போது நம்மளுக்கு முன்னாடி இருக்க கண்ணாடியில் நின்று, யாப்பா செம்ம அழகாக இருக்குடா நீ அப்படின்னு ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம சொல்லணும். செகண்டு, அப்படி சொல்லும் போதே நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், அந்த டே ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு முன்னாடி இருக்க கண்ணாடியில் ஒரு பிம்பம் தெரியுது இல்லையா, அதை நீங்கள் உடைக்கவே கூடாது, அதுதான் உங்களோட பிரதிபலிப்பு. அதை நீங்கள் உடைச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த பிம்பங்களை உங்களால் ஒட்டவே முடியாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை திரும்ப அது உங்களுக்கு கொடுக்கும்.
ஸோ உங்களோட பின்பத்தையும் சரி, உங்களோட பிரதிபலிப்பையும் சரி, யாருக்காண்டியும் மாற்றிக்காதீங்க. தென் உங்களுக்கு எப்போல்லாம் உங்களை யாரோ டிமோட்டிவேட் பண்ணுறாங்க, என்னை பற்றி குறை சொல்லிட்டாங்க, என்னை பற்றி அப்படி சொல்லிட்டாங்க, என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்கலாம் தோணும்போது, ஜஸ்ட் ப்ளே திஸ் சாங். பாத்ததில்லை நான், எனக்கு தேவைப்பட்ட நேரம் அந்த பரதேசிய காலம்.